ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் அன்பு தொழில் ராஜி. நேற்று வந்து என்னால் வீடியோ போட முடியல. எதனாலன்னா, லாஸ்ட்டு டூ வீடியோ நான் போட்டது வந்துட்டு சவுண்டு ரொம்ப கம்மியாக இருக்குது, வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்குது, சவுண்டாக பேசுங்கக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருந்தீங்க. நான் வந்து அது கரெக்டாக தான் பேசியிருந்தேன், எனக்கு வால்யூம் அவ்வளோதான் இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சது என்னோடய ஃபோனில். எதுவுமே ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே வந்து சரி பண்ணிவிட்டு அப்படி இருந்து வந்து வாய்ஸ் வந்து ரொம்ப லோவாக தான் கேட்டுச்சு. இப்போ இன்றைக்கி நீங்கள் கேட்குற இந்த வீடியோவில் வந்து என் வாய்ஸ் வந்துட்டு சவுண்டு நல்லா கிளியராக இருக்கா என்னங்கிறது கொஞ்சம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் பார்த்த மட்டும் எனக்கு கிளியராக இருக்க மாதிரி தெரியுது, பட் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு தெரியறதுல அந்த டிஃப்ரென்ஸ் என்னங்கிறது எனக்கு கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல. கொஞ்சம் நீங்கள் எனக்கு சொன்னீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும், சரிங்களா? நான் இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா சவுண்ட் ரொம்ப லோவாகவே இருக்குது ஃபோனில் அப்படிங்கிறனால நான் அந்த வால்யூம் இன்க்ரீஸ் அந்த ஆப் போட்டு தான் வந்து நான் உங்கள் கூட பேசிகிட்ருக்கேன். ஸோ இதில் ஏதாவது வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா இல்லை எப்பவும் போல தான் இருக்கா என்னங்கிறது நீங்களே கொஞ்சம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக, சரிங்களா? அப்புறம் இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றினதுன்னா, ஒரு சில தெய்வங்கள் முன்னாடி நின்னாலே நம்ம பிரச்சனை வந்து சரியாகும், அதுவும் மெயினாக அந்த எதிரிகள் தொல்லைன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா. எதிரிகள் தொல்லை, இந்த மூர்க்கத்தனமாக இருக்கிறது, தேவையில்லாத கோபம், நெகட்டிவ் தாட்ஸ், இந்த மாதிரியான பர்சன்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரி, தெரியாத எதிரிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம். ஒரு தெய்வத்தோட முன்னாடி போய் நின்னாலே போதும், அவங்களோட பார்வை நம்ம மேலே பட்டாலே போதுங்க, அந்த எப்பேற்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் நம்மளை விட்டு ஒளிஞ்சு ஓடிடுவாங்க. அவங்க ஏன் நம்மளை விட்டு விலகி போகிறாங்கன்னு கூட உங்களால் யூகிக்க முடியாது. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அவங்க யார், நம்ம என்ன பண்ணணும், என்னென்ன மாதிரி விஷயங்கள் இதில் இருக்குங்கிற இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பிக்சரில் பார்த்துட்டு இருக்க இந்த வராகி அம்மனோட அலங்காரம் நம்மளோட சகோதரி அவங்க வீட்டில் செஞ்சதுங்க. அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்புலேயே வந்து மாலை போட்டு அழகான ஒரு சின்ன அலங்காரம் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த குட்டி வராகி அம்மனோட அலங்காரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை லைக் பண்ணிட்டு அவங்களுக்கு சொல்லுங்கள். அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்மளோட சகோதரி ஒருத்தங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா தீப ஒளியில் நார்மலாக அகல் விளக்கு வச்சுருக்காங்க. அந்த தீபம் ஒரு பக்கம் இருக்குது, அந்த தீபத்துக்குள்ளேயே அந்த அகல் விளக்குக்குள்ளேயே ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா சாயப்பாவோட முகம் வந்து தெரிஞ்சிருக்குங்க. அது பார்க்கும்போது அந்த ரெண்டு கண்ணு மூக்குவாயெல்லாம் ரொம்ப அருமையாக தெரிஞ்சிருக்கு. அந்த இமேஜ் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள் அவங்களோட உருவத்தை. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த விளக்கு. இதில் பாருங்கள், ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க ஆரஞ்சு கலரில். இது நார்மலாக வந்து உங்களுக்கு இந்த விளக்கோட அந்த பிக்சர் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அதில் பார்த்தீங்கனாலே சாயப்பாவோட அந்த தலைப்பகுதி மட்டும் ரொம்ப அழகாக வந்துட்டு அந்த வயசான ஒரு தோற்றங்கிறது இந்த முகத்தில் நல்லாவே தெளிவாக தெரியுது. உங்களுக்கு நான் அதை ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்க உங்கள் கண்களுக்கும் இது சாயப்பாவோட உருவம் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு இது கிளியராகவே தெரியும், அப்பாவோட முகம் இதில் இருக்கிறது நல்லாவே உங்களுக்கு தெரியும். ஏன்னா எனக்கு நல்லா தெரிஞ்சுது. இங்கே பாருங்களேன், இந்த முகம் பாருங்கள், அந்த கண் மூக்கு வாயெல்லாம் அந்த தாடியெல்லாம் கூட லைட்டாக தெரிகிற மாதிரி இதில் இருக்குது. எப்படி இருக்காங்க அப்பாங்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் எனக்கு. இப்போ வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன்ங்களா, அந்த தெய்வத்தோட முன்னாடி நின்னாலே நம்மளோட பிரச்சனைகள் வந்து சரியாகும். யார் அந்த தெய்வம் அப்படின்னா, இப்போ நீங்கள் பிக்சரில் பார்த்துட்ருக்கீங்க, இவங்களை வந்துட்டு எல்லா கோவில்கள்லையும் நீங்கள் பார்த்துருக்கலாம். சரபேஸ்வர மூர்த்தின்னு சொல்லுவாங்க, சரபேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மனித உடல், யாழி, பறவை, இது மூன்றும் சேர்ந்தது தான் வந்துட்டு சரபேஸ்வரரோட உருவம், சரிங்களா? இந்த சரபேஸ்வரருக்குன்னு பார்த்தீங்கன்னா தனி ஆலயங்களும் உண்டு. நிறைய அம்மன் கோவில்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த அம்மன் கோவில்கள்லாம் இவர் இருப்பாங்க. கருவறைக்கு வெளியில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இவரோட உருவங்கிறது வந்து இருக்கும். கோவிலில் எந்த அம்மாவோட கோவிலாக இருந்தாலும் பரவாயில்ல, நிறைய கோவில்கள் அந்த கோவிலுக்கு வெளியே கருவறையில் வந்துட்டு இவரோட உருவத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம். கோபுரங்கள்லையும் இவரோட உருவத்தை நீங்கள் பார்க்கலாம். இல்லைன்னா கோவில்களுக்குள்ளேயே சின்ன சின்ன டிவிஷனாக நிறைய சுவாமிகள் பிரித்து வச்சுருப்பாங்க. குரு பகவான் தனியாக, அம்மன் தனியாக, காளி தனியாக, துர்க்கை அம்மன் தனியாக, இப்படி பிரித்து பிரித்து சுவாமிகள் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி கூட தனியாக சரபேஸ்வரருக்குன்னு சின்ன ஒரு ஆலயங்கிறது இருக்கும், சரிங்களா? இவருக்கு நீங்கள் தனியாக ஆலயம் தேடி போக வேண்டியதில்லை, கோவில்களெல்லாம் அவர் எங்கேயாவது ஒரு பக்கம் இருப்பாங்க. நீங்கள் அப்படி கூட அவர் முன்னாடி நின்று நீங்கள் வழிபாடுங்கிறது தாராளமாக பண்ணலாம். இந்த சரபேஸ்வரருங்கிறது யாருன்னா, அதாவது ஹிரண்யகசிபு அப்படிங்கிற ஒரு அரக்கன் பார்த்தீங்கன்னா தான் தான் கடவுள், தன்னை மிஞ்சின ஒரு தெய்வமே இல்லைன்னு தன்னைத்தானே கடவுள்னு சொல்லிட்டு வந்துட்டு தேவர்கள் எல்லாம் துன்படுத்திட்டு இருந்த, அதை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வந்துட்டு அவரை வந்து அழிக்கிறக்காக வேண்டி நரசிம்மர் வந்து அவதாரம் எடுத்தாங்க. நரசிம்ம அவதாரம் பற்றி உங்களுக்கு தெரியும், வெறும் 29 நிமிஷங்கள் மட்டுமே அவரோட அவதாரம். அந்த 29 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அரக்கனை வந்து அழிச்சு முடிச்சும் கூட அவரோட ஆணவம், அந்த கோபம் பார்த்தீங்கன்னா அவரோட உக்ரம் வந்து அப்படியே அடங்கவே இல்லை. அந்த உக்ரம்ங்கிறது அப்படியே அவருக்குள்ளேயே வந்து தன்னையும் மீறி அந்த உக்ரம் வந்து இருந்துச்சு நரசிம்மருக்கு. அப்போ அந்த இடத்துல அவரோட உக்ரத்தை வந்து அந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணியே ஆகணும், இந்த உக்ரம் வந்து ஆகாது, இத்தனை கோபம் வந்து ஆகாது, இந்த கோபம் வந்து உலகத்தையும் அழிச்சிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோபம் வந்து நரசிம்மருக்கு அந்த டைமில் இருந்துச்சு. ஏதாவது ஒரு வகையில் அவர் சாந்தப்படுத்தியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் சிவபெருமானே சரபேஸ்வரர் அவதாரம் எடுத்து
நம்மளோட நரசிம்மர் முன்னாடி தோன்றினார். எதுக்காகனா இவரோட கோபத்தை குறைக்க, அவரோட அந்த இடத்துல இருக்க அந்த உக்கிரத்தை அழிக்கிறக்காக வேண்டி சிவபெருமானே சர்வேஸ்வர ரூபமாக வந்து அங்கே நின்னாரு அப்படிங்கிற மாதிரியான நிறைய புராணங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஏன் இதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நிறைய பேர்த்தோட வீடுகளில் வந்துட்டு நிறைய பேர் சகோதரிகள் சொல்கிறத நான் கேட்குறேன், சிஸ்டர் பயங்கர கோவப்படுறாங்க, ரொம்ப அரகண்டாக நடந்துக்கிறாங்க, காரணமே இல்லாமல் ரொம்ப சண்டை வருது வீட்டுக்குள்ளே, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறீங்க. அதே போல் எதிரிகள் தொல்லை, நம்ம வந்து அழிஞ்சே ஆகணும்னு நினைக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் எதிரிகள் வந்து நமக்கு தெரிஞ்சிருப்பாங்க, தெரியாமல் கூட நம்ம பின்னாடி இருப்பாங்க. அப்பேற்பட்ட எதிரிகள் தொல்லை, இந்த நெகட்டிவ் தாட்ஸ், இந்த மாதிரியான தீய விஷயங்கள் எல்லாமே நமக்குள்ளேருந்து அழிஞ்சு போகுங்க. இந்த சரபேஸ்வரர் முன்னாடி போய் நீங்கள் நின்னால் மட்டும் போதும், அவரோட பார்வை நம்ம மேலே பட்டாலே போதுங்க, அந்த தீய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று கூட இல்லாமல் அழிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு அவரோட பார்வைக்குன்னு வந்து ஒரு சக்தி இருக்குங்க. அது மாதிரி என்னென்ன பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் இந்த சரபேஸ்வரரை வந்து வழிபடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த எதிரிகள் தொல்லை வந்துட்டு நீங்கள் பண்ணலாங்க. அப்புறம் வந்து இந்த தீராத வியாதி, சிலருக்கெல்லாம் வந்து மேலெல்லாம் வந்து புண்ணு மாதிரியெல்லாம் வரும், அலர்ஜி மாதிரியெல்லாம் வரும், தோல் வியாதி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வருது பார்த்தீங்களா, அவங்களுக்கு எல்லாம் கூட. அப்புறம் தீராத கடன் பிரச்சனை, கண் திருஷ்டி, இந்த பிளாக் மேஜிக்குன்னு சொல்லுவீங்களே, செய்வன, புள்ளி, சூன்யம், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் சரபேஸ்வரர் முன்னாடி போய் நீங்கள் நின்னாலே அந்த விஷயம் வந்து சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐதீகம் இருக்குது. உங்கள் வீட்டில் யாராவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா உடனே சரபேஸ்வரர் முன்னாடி வந்து கூட்டிகிட்டு போங்க. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராகு காலம் வருது இல்லைங்களா, அந்த ஞாயிற்றுக்கிழமை ராகு காலங்கிறது சரபேஸ்வரருக்கு உகந்த ஒரு டைம்னு சொல்லலாம். அந்த டைமில் நீங்கள் அவர் முன்னாடி போய் நிற்கிறதுங்கிறது உங்கள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிட்ட மாதிரி நீங்களே நினச்சிக்கலாங்க. அவ்வளோ ஒரு பவர் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை வர ராகு காலத்துக்கு இருக்குங்க. அந்த டைம் வந்து ரொம்ப ஒரு நல்ல டைமு, நீங்களே கேலண்டரில் வந்து பார்க்கலாம். சண்டே அன்னைக்கு ராகு காலம் வந்து எந்த டைமில் வருதுங்கிறத பார்த்துட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கோவிலில் போய் சரபேஸ்வரர் யார், நீங்கள் உங்களுக்கு தெரியலனா சரபேஸ்வரர் யாருன்னு கூட நிறைய பேத்துக்கு தெரியாது, நீங்கள் கோவிலில் பூசாரிக்கிட்டேயே கேட்கலாம், ஐயா இந்த சரபேஸ்வரர் எங்கே இருக்காங்க, அவங்க முன்னாடி நின்று நாங்கள் வழிபாடு பண்ணணும்னு கேட்டிங்கனாலே கோவிலே உங்களுக்கு சொல்லுவாங்க, அவர் முன்னாடி போய் நின்று வழிபாடு பண்ணுங்கள். அவருக்குரிய ஒரு காயத்ரி மந்திரத்தை கூட நான் இதில் கொடுத்துருக்கேன். இது வந்துட்டு உங்கள் வீட்டில் யாராவது அதிகப்படியான கோபம், இந்த மூர்க்கத்தனமாக இருக்காங்க, எதிரிகள் தொல்லைனால நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா இந்த மந்திரத்தை சர்வேஸ்வரர் முன்னாடி 11 முறை நீங்கள் சொல்லி பாருங்கள். அந்த எதிரிகள் தொல்லைங்கிறதே உங்களுக்கு சுத்தமாக வந்து இருக்காது. இந்த மந்திரம் வந்து நான் எப்படி சொல்லணுங்கிறத உங்களுக்கு நான் சொல்லி காமிக்கிறேன் சரிங்களா. ஓம் சாலு வேசாய வித்மகே பக்ஷி ராஜாய தீமகி தன்னோ சரப பிரசோதயாத் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இதை சொல்கிற மாதிரி இருக்குங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த மந்திரம். இந்த ராகு காலத்தில் ஏதாவது தீபம் ஏதாவது போடணுமா சிஸ்டர், வெறும் சாமி முன்னாடி நின்னா மட்டும் போதுமா அப்படிங்கிற மாதிரியான டவுட்டு வரும். ராகு காலத்தில் உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு 11 தீபங்கள் கூட நெய் தீபம் நீங்கள் போடுறதுங்கிறது ரொம்ப விசேஷம். சண்டே ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அந்த ராகு காலத்தில் இத்தனை வாரங்கிறது நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. அப்போ அத்தனை வாரத்துக்கு வந்து இந்த 11 நெய் விளக்கு போட்டு இந்த மந்திரத்தையும் ஒரு 11 முறை அவர் முன்னாடி நின்று சொல்லுங்கள். அவரோட பாதுகாப்புன்றது நம்மளை சுற்றி ஒரு அரணாக வந்திருக்குங்க. எப்பேற்பட்ட எதிரியுங்க, யாராக இருந்தாலும் சரி, நம்மக்கிட்ட வெளியில் சிரித்து பேசுவாங்க, பட் நமக்கு பின்னாடி பண்ணுறவங்க அந்த விஷயங்கள் எல்லாம் கூட நம்ம விட்டு அழிஞ்சு போயிடும். நம்ம முன்னாடி இந்த எதிரிகள்ன்றதே இருக்க மாட்டாங்க, நமக்கே அந்த டிஃப்ரென்ஸுங்கிறது கம்ப்ளீட்டாக வந்து தெரியும் சரிங்களா. சித்தர்கள் குறிப்பில் ஒரு சில நேரங்களில் இந்தந்த தெய்வத்தை வந்து வழிபடுறது, இந்தந்த முறைகள் செய்கிறதுங்கிறது நமக்கு வாழ்க்கையை வந்து ரொம்ப சிறப்பாக கூட்டிகிட்டு போகுன்ற மாதிரி லட்சக்கணக்கான குறிப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வீடியோவில் ஆரம்பத்தில் நான் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் இதே தான். ஸோ அந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வர இந்த ராகு காலத்தில், ராகு கால டைம்ன்றது நான் பார்க்கல, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ராகு காலங்கிறது நீங்கள் கேலண்டரில் வந்து பார்க்கலாம் சரிங்களா. நீங்கள் பாருங்கள் அந்த டைம்ன்றது உங்களுக்கு தெரியும். நீங்கள் பார்த்துட்டு அந்த ராகு கால டைமிங்கில் கோவிலுக்கு போய் நான் சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை வந்து செஞ்சு பாருங்கள். அதிகப்படியான கோபம், பொறாமத்தனம், என் மனசை என்னாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு எனக்கு கோபம் வருது, நெகட்டிவ் தாட்ஸ் எனக்குள்ளே வந்துட்டே இருக்குது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு இதை பண்ணுங்கள். இதை செஞ்சுட்டிங்கனாலே உங்களுக்கு பாதி பிரச்சனை வந்து கம்மியாயிடுங்க. நீங்கள் நின்ன இடத்துல சரபேஸ்வரரோட பேரை கூட சொல்லி நீங்கள் வழிபடலாம். ஓம் சரபேஸ்வராய நமக அப்படின்னு அவரோட பேரை சொன்னாலும் கூட உங்களுக்கு அந்த நிமிஷத்தில் வர அந்த கோபம், அந்த ஆதங்கம், அந்த வெறி அப்படியே கண்ட்ரோல் ஆகுங்க. கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி அவரோட பேருக்கும் கூட இருக்குது. ஸோ அவர் முன்னாடி போய் நில்லுங்க, அவரோட பார்வை உங்கள் மேலே படட்டும், எல்லா விஷயங்களும் வந்து சரியாகுங்க. நம்பிக்கையோடு இந்த விஷயங்களை வந்து செஞ்சு பாருங்கள். ஸோ நான் சொன்ன தகவல் வந்துட்டு உங்களுக்கு உபயோகமானதாக இருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு எனக்கு எஸ்என்னு சொல்லுங்கள். இது போல் பல தகவல் சொல்ல நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி, தேங்க்யூ ஸோ மச்.